வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எவல்யூட்ஸ். ஸோ எவல்யூட்ஸ் பற்றி பேசிக் இன்ட்ரடக்ஷன் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துட்றேன். ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த சம்க்குள்ளே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துட்றேன். ஸோ நியூவாக என்னோட சேனல் பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரபோலாவோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்டீசியன் ஃபார்ம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் கார்டீசியன் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. நம்ம பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து நம்மளே தான் ஃபைண்ட் அவுட், அந்த ஃபார்ம்லாஸ் வச்சு நம்மளே தான் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாராமெட்ரிக் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4xஓட பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 80 ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு 280. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நம்ம வந்து y1 y2 வந்து கண்டுபிடிக்கணும். y1 வந்து dy பை டிஎக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஈக்குவல் டு 80 ஸ்கொயர்டை வித் ரெஸ்பெக்ட் டு டிஆல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். dx பை டிடி ஈக்குவல் டு 280 வந்து எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இந்த மெத்தட் சாரி எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இந்த மெத்தடில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இந்த மெத்தடில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். டிஃப்ரென்ஷியேட் ஆகும்போது நமக்கு 218 வந்திருக்கு. ஒய் ஈக்குவல் டு 218 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2a மட்டும்தான் வரும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து y1 கண்டுபிடிச்சிடலாம். y1 வந்து dy பை டிஎக்ஸு. ஸோ நமக்கு dy பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து dy பை டிடி என்னென்னா 2a, dx பை டிடி என்னென்னா 280 ஈக்குவல் டு 1/t. இப்போ வந்து y2 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ y2ஓட ஈக்குவேஷன் வந்து இது. ஆல்ரெடி dy பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஆல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1/t ஸ்கொயர்னு வரும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/t-ஐ ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கு, அடுத்து வரும்போது மைனஸ்னு வரும். இந்த பவர் வந்து மேலே போயிடும். ஸோ இந்த கீழே இருக்க பவரில் வந்து ப்ளஸ் 1 ஆட் ஆகி வரும், டி ஸ்கொயர்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ்னு இருக்கு, அடுத்து ப்ளஸ் ஆகும், இந்த பவர் வந்து மேலே வரும். இந்த இது வந்து 1 ஆட் ஆகி டி கியூப்னு வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டெப் தான் இங்கே வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த டி அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ்ன்னு வந்திருக்கு, ஈக்குவல் டு மைனஸ் 1/t ஸ்கொயர். டிடி பை டிஎக்ஸோட வேல்யூ வந்து 1/280, அது வந்து மைனஸ் 1/280 கியூப்னு நம்ம எழுதிக்கலாம். y1 கண்டுபிடிச்சாச்சு, y2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ் பார் ஒய் பார் அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட ஃபார்ம்லா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் y1 இன்ட்டு 1 + y1 ஸ்கொயர் டிவைடட் பை y2. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 ஸ்கொயர் மைனஸ் y1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/t, y2ஓட வேல்யூ 1 + y1ஓட வேல்யூ வந்து டி ஸ்கொயர், இது ஸ்கொயரில் இருக்கு இல்லைங்களா. ஸோ டி ஸ்கொயர்னு போட்டலாம், டிவைடட் பை மைனஸ் 1/280 கியூப். y2ஓட வேல்யூவும் நம்ம போட்டாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா இதுவும் பார்த்தீங்கன்னா டிவைடில் இருக்குது. ஸோ இதுவும் டிவைடில் இருக்குது. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த 280 கியூப் வந்து மேலே போகும்போது நமக்கு மல்டிப்புள் ஆகும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடுது. ஸோ அதை இங்கே வந்திருக்கு 80 ஸ்கொயர் ப்ளஸ் இது மேலே போகும்போது 280 ஸ்கொயர். எப்படி வந்துச்சுன்னா இந்த இதுவும் இந்த டியும் டிவைட் ஆகி ஸ்கொயர் மட்டும் இருக்குது, ப்ளஸ் 280 ஸ்கொயர் இன்ட்டு 1 + 1/t ஸ்கொயர். ஸோ இந்த 280-ஐ வந்து நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம், உள்ளே மல்டிப்பிள் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு 80 ஸ்கொயர் ப்ளஸ் 280 ஸ்கொயர் இது 1/t ஸ்கொயர் இது பண்ணும்போது டி ஸ்கொயரும் இந்த டி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் 2a மட்டும் நமக்கு வந்துருச்சு. எக்ஸ் இதுதான் இப்போது எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் 380 ஸ்கொயர் + 2a நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ வந்து ஒய் கண்டுபிடிச்சிடலாம். சேம் அதே மாதிரி ஈக்குவேஷன் வந்து இதுதான், வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரியே இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னா
வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மைனஸ் வந்துருச்சு. 280 க்யூப் மேலே இது இதுவும் டிவைடில் இருக்குது, இதுவும் இதுவும் டிவைடில் இருக்குது. ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இது மல்டிப்பிள் ஆகிடும். ஸோ மைனஸ் 280 க்யூப் 1 + 1/t² அப்படின்னு வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து உள்ளே நம்ம உள்ளே கொண்டு போயிட்டு மல்டிப்பிள் பண்ணும்போது 280 மைனஸ் 280 க்யூப் மைனஸ் 218 வரும். ஸோ ப்ளஸ் 280யும் மைனஸ் 280யும் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 280 க்யூப் ஒய் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டி டேர்ம்ஸை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 380² ப்ளஸ் 2a. ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் 280 க்யூப். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து இதிலிருந்து நம்ம வந்து இங்கே டி ஸ்கொயர்டு இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து டி க்யூபு இருக்கு இல்லைங்களா. இந்த ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தோம்னா நம்ம T6 வந்து காமனாக வருது. இதை வந்து 3 இந்த 2 மல்டிப்பிள் பண்ண இந்த ரெண்டுமே ஈக்குவலாக வரும். ஸோ T6 கொண்டு வர மாதிரி நம்ம வந்து இங்கே ஈக்குவேஷன் வந்து எழுதிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 380 ப்ளஸ் 2a இல்லைங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு 380² ப்ளஸ் 2a. இப்போ வந்து 380² மட்டும் வச்சுட்டு இந்த 2a வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து டி டேர்ம்ஸை தான் நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். டி டேர்ம்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் 2a/3n வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி காமனாக பார்த்தீங்கன்னா T6 தான் வரும். அதனால இன்ட்டு 3 வந்து நம்ம பவர் 3 வந்து மல்டிப்பிள் பண்ணும்போது நமக்கு T²³ எக்ஸ் மைனஸ் 2a/3a³ வந்திருக்கு. ஸோ டி பவர் 6 வேல்யூ வந்து இதுதான் இப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, சேம் அதே போல் ஒய்யோடது வந்து மைனஸ் 280³ டி க்யூப் மட்டும் டி சைடை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்தது கான்ஸ்டன்ட்டு எக்ஸ்டர்ம் ஒய்டம் எல்லாமே இன்னும் சைட் கொண்டு வரும்போது ஈக்குவல் டு மைனஸ் y/2a அப்படின்னு வரும். டி பவர் 6 எடுத்தோன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பண்ணும்போது பார்த்தீங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா y²/4a² ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2a³ / 27a³ அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு ஏ மட்டும் வரும். y²/4 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2a³ / 27a அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த 4 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 27a வந்து இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. 27a²=4 x-2a³. ஸோ இதுதான் எவல்யூட்ஸ். ஒரு நியூ பேரபோலா வந்து ஒரு நியூ இதை வந்து கொடுக்குற வேல்யூ இதுதான் எவல்யூட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது. மூவ் ஆகும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இதில் மாற்றி க்வெஸ்டின்ஸ் நாம் எப்படி சொல்கிறது, ஒரு சில க்வெஸ்டினில் வந்து நமக்கு வேல்யூஸ் மாற்றி கொடுக்க சான்சஸ் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி ஆப்ஷனே இதில் இல்லை. இந்த இது அந்த வேல்யூ மட்டும்தான் கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு 5 இருக்குது இதில். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.